Hi friends, it's me Rio. This is Balaji. Now, we will talk about the 91 cycle. The Meraki E model. Okay, the specs are not the same. First, the purpose is to respond to the other person. There is an issue. I will put the clippings. How to maintain it? How to live it? How to do it? How to do it? How to do it? How to do it? How to first, in the cycle, how to use it? Community ride. Okay, office purpose. You guys ride பண்றது நல்லா இருக்கும். கிட்ஸ் யூஸ் பண்ணலாம் ப்ராப்ளம் இல்ல. நான் என்னோட கஸ்டமர் கிட் இருக்காரு. ஓகேலா? ரக்கட் பாய் அவர். அடிச்சு கழுத்து வர சைக்கிள்லாம். அவர் கொடுத்த மேக்ஸிமம் ஒரு 2 मंथ தான் சைக்கிள் அவர் சேல் பண்ணி அதுக்குள்ள நிறைய இஷ்யூ பண்ணிருக்காரு. ஆனா இது ஈ சைக்கிள்ன்றது பேசிக் கம்யூனிட்டிக்கா எடுத்து வரப்பட வேண்டியது. நீங்க ஆபீஸ் பர்பஸ் பெட்ரோல் செலவு சப்போஸ் உங்க ஃபிட்னஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் ஈ சைக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிட்ஸ்க்கு ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா நான் வீடியோ உங்களுக்கு போட்டு வரேன். ஓகேங்களா? அதில் என்னென்ன மாற்றிருக்க மாட்டோம் பாருங்கள். 2 மந்த்ல இந்த எல்லாமே செக் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் ஒரு ஷார்ட் படம் போட்டிருப்பேன் அந்த கிட்டை பற்றி. நல்லா ஓட்டுவார், ரஃப் அடிப்பார் பையன் அவர். ஓகேங்களா? என்ன இஷ்யூனா ரொம்ப அவர் ஸ்டன்ட் பண்ணியிருக்காரு ஈ சைக்கிள் எடுத்து. வீலிங் பண்ணுறது, ஸ்கிட் பண்ணுறது, ஓகேங்களா, ஃப்ரண்ட் வீல் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு. அதனால என்ன ஃபால்ட் ஆயிருக்குன்னா இந்த அப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அப்பில் இருக்க அந்த இது வந்து ஃபுல்லாக ப்ரோக் ஆகி உடஞ்சிருக்கு. அவர் ஓவர் ஸ்கிட் அடித்து பேக் வீல் பண்ணதால. இப்போ இதில் எவ்வளோ மாற்றிருக்கோம், இந்த 2 மந்த்தில் என்னென்ன செலவு அவர் வீட்டில் வச்சுருக்காரு அதை பற்றி தான் சொல்கிறேன். யார் யார் யூஸ் பண்ணலாம்னா, இந்த சைக்கிளை ஆஃபீஸுக்கு போயிட்டு வரவங்க. ஓகே, சப்போஸ் நான் இப்போ ரைட் பண்ணுறேன், எனக்கு மார்னிங் டைம் ஃப்ரீ கிடையாது, நான் ஒர்க் போய் ஆகணும்னா ஈ சைக்கிள் எடுத்து நீங்கள் நார்மல் ரைட் போயிடுங்க ஆஃபீஸுக்கு. ஓகேங்களா? ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் பெட்லிங் பண்ணிட்டு வாங்க, பேட்டரி ஆஃப் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இதில் கீ கொடுத்துருப்பாங்க, அந்த கீ ஆஃப் பண்ணி நார்மல் சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு ரெகுலர் கம்யூனிட்டிக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஃபிட்னஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பேசிக் அடல்ட்டு தான் ஈ சைக்கிள்ன்றது. கிட்ஸை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஈ சைக்கிள் தேவைப்படாது, அவங்க நார்மல் சைக்கிளே நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அதனால் கிட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அவங்க ரொம்ப அடம் பிடிச்ச வாங்கினாருன்னா இப்போ நான் அந்த வீடியோஸ்லாம் கிளிப்பிங் உங்களுக்கு போட்டுவிடுவோம் பாருங்கள். அந்த வாரமாக நீங்கள் எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த அப்போட காஸ்ட் அதிகம், பேட்டரியோட காஸ்ட் அதிகம், கண்ட்ரோல் காஸ்ட்டு, டோட்டலர், இந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த 5 ஐட்டம்ஸோட காஸ்ட்டும் அதிகம் ஈ சைக்கிளை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் கிட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. அடல்ட் யார் வேணால் இந்த சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போது நீங்கள் 25-27 இயர்ஸ் அபோவ் இருந்தீங்கன்னா தாராளமாக அவங்களால இந்த சைக்கிளை மெயின்டைன் பண்ண முடியும். இனி என்ன பண்ணுறாங்கன்னா 15 இயர்ஸ் பாய்ஸு, 16-17 இயர்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் நிறைய பேர் வாங்கி கொடுத்துட்றாங்க அவங்க பேரண்ட்ஸ். ஏன்னா அடம் பிடிச்சி வாங்கிடுறாங்க கிட்ஸ். ஓகேங்களா? கிட்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். நீங்கள் டெய்லி அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஓகேங்களா? அவங்க பொறுத்த நார்மல் கியர் சைக்கிள் இல்லை வித்தவுட் கியர் அதே அவங்களை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? அதனால் இதை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நீங்கள் கிட்ஸ் நீங்கள் ஒரு ஸ்கூல் பாய்ஸ்க்கு எடுத்து கொடுக்குறீங்கன்னா பேரண்ட் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணியாகணும், அதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ நான் என்னென்ன மாற்றிருக்கேன் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நான் போட்டு வர்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கடைசி வரைக்கும் பாருங்களேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் எதுக்காக நான் சொல்ல வரேன்னு. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ப்ரோக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்தளவுக்கு பையன் ஸ்கிட் அண்ட் பேக் வீல் பண்ணியிருக்காங்க. பையனை சொல்லிட்டான் ஃபுல் ஸ்கிட்டு ஃபுல் பேக் வீல். அவர் டயரை கூட பாருங்கள், ஃபுல்லாக தேய்ச்சி வச்சிருப்பார் டயரை. ஃப்ரண்ட் டயர் அப்படியே இருக்கும், பேக் டயர் ஃபுல்லாக டயரே இருக்காது, ஃபுல்லாக அந்த பட்டன்ஸு. ஓகேங்களா? இப்போ நம்ம மெக்கானிக் பார்த்தா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு கம்ப்ளீட் அந்த செட்டை நம்ம புதுசாக போட்டாகணும். இப்போ அந்த பாடி பார்த்தா உங்களுக்கு அவுட்ரோட அந்த பாடியே உடஞ்சிருக்கு, டிஸ்க் சைடு உடஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா டிஸ்க் பிரேக்கை வந்து அந்த பாடி தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அந்த இது கம்ப்ளீட் ஒரு 4-5 இது பார்த்தா உடஞ்சிருக்கு. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக அலுமினியம் இது. ஓகேங்களா? ஸ்டீல் கூட கிடையாது, ஆலாயில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்கிட் அடிச்சுனா உடச்சிருக்காரு கிட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் நீங்கள் கிட்ஸுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் அவர் ஸ்கிட் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் சொன்னாலும் அதில் கேட்க மாட்டாங்க. பேசிக் கிட்ஸுக்கு அவ்வளோ சீக்கிரம் எடுத்து கொடுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி தான், நான் வீட்டில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு 25 இயர்ஸ் அபோ அடல்ட் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் பர்பஸ் போகிறவங்க, கம்யூனிட்டி யூஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு தான் பெட்டரான சைக்கிள் ஈ சைக்கிளை பொறுத்த வரைக்கும். இதனால் இந்த இதுனால பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் இதுவே மாற்றிருக்கு அப் மோட்டார். ஓகேங்களா? இது காஸ்ட் வந்து ரொம்ப ஹை. சப்போஸ் உங்களுக்கு யாருன்னா இது காஸ்ட்லாம் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த தனி இந்த அப்போட காஸ்ட் எவ்வளோ, ட்ரோட்லர், பேட்டரி, கண்ட்ரோலர் இதோட காஸ்ட்லாம் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அடுத்த வீடியோ கூட நான் போடுறேன். ஓகேங்களா? பேசிக்காக இது வந்து கிட்ஸுக்கு வந்து கரெக்டான இது கிடையாது. இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியை ஒரு பேட்டரியிலேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி இந்த அப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதில் என்ன மாதிரி ரைட் பண்ணியிருக்காரு, சைக்கிள் என்ன கண்டிஷனில் இருந்து பாருங்கள். 2 மந்த்தாக இருக்குது சைக்கிள் வாங்கி,
அந்த டூ மந்த்ல கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாரு வண்டியா. ஃப்ரண்ட் வீல் மட்டும் எனக்கு நல்லா இருக்கு ஓகேங்களா, பேக் வீல் ஃபுல்லா தேய்ச்சிருக்காரு. அந்த அப்புல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா நியூவா தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இதெல்லாம் தான் சொல்றது, கிட்ஸுக்கு பேசிக்கா ரெக்கமெண்ட் நாங்கள் பண்ண மாட்டோம். அடல்ட் யார் வேணா யூஸ் பண்ணலாம். அடல்ட் எப்படி மெயின்டைன் பண்ணு தெரியும், ஒரு சைக்கிள் எடுத்தீங்கன்னா. அப்போ அவங்க பைக்கை மெயின்டைன் பண்றாங்க, சைக்கிள் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது அவங்களுக்கு ஓகேங்களா. பேசிக்கா நம்ம ஆஃபீஸ் அப்போ ஆஃபீஸ் யூஸ் பண்றவங்க யார் வேணா ரைட் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட லாஸ்ட்லாம் சொல்கிறது, கிட்ஸுக்கு நாட் ரெக்கமெண்ட் ஃபார் இ சைக்கிள், அடல்ட் ஒன்லி ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் வேறு எதுனா உங்களுக்கு சைக்கிளை பற்றி டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.